பம்கின் சாஷா இன்னைக்கு பிக் பாஸ் அல்டிமேட் ப்ரோமோ ரிவியூ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே வந்துட்டு இந்த பிக் பாஸ் வந்துட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்ற மாதிரி உள்ள இருக்கவங்க எல்லாருக்கும் விஷ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஃபேமிலி கிட்ட இருந்துமே வந்துட்டு எல்லாத்தையும் வீடியோ மெசேஜ் வாங்கியிருக்காங்க அவங்களுக்காக. அதை பார்க்கும்போது தோணுச்சு இன்னமும் இந்த வேலண்டைன்ஸ் டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நமக்கு எல்லாம் வந்துட்டு நார்மலா மண்டே டியூஸ்டே மட்டும் தான் வேலண்டைன்ஸ் டே போயிட்டு இருக்கு, அதான் ஞாபகமே இருக்கிறது கிடையாது. இந்த ப்ரோமோல ஃபர்ஸ்ட் வீடியோவே வந்துட்டு அபிநய்க்கு அவங்க ஒய்ஃப் ஐ லவ் யூ ஐ மிஸ் யூ ஸ்டே ஸ்ட்ராங் ஸ்டே ஹெல்தி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லென்த்தான மெசேஜ் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க அவங்களோட டாட்டரோட உட்காந்து. சோ பிபி 5 பார்த்து குடும்பத்துக்குள்ள பிரச்சனையாயிடுச்சு, ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க, இன்ஸ்டால அவங்க அபிநயோட நேமவே எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி உண்மையாவே சேர்ந்தா இருக்காங்களா? ஏன் அவர் ஒய்ஃப் பத்தியே பேச மாட்டாரு? அபிநய் வந்துட்டு பல விஷயங்களுக்கு வாய திறக்காம பேச விருப்பம் இல்ல, பேச விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சு எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு இந்த வீடியோ மூலமா நமக்கு பதில் கிடைச்சிருச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ பாவனி மூலமா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. அடுத்து வந்துட்டு அந்த கண்ணு குட்டிங்க நம்ம அனிதாவும் அனிதாவோட ஹஸ்பண்டும் அவங்க ரெண்டு பேரும் விஷ் பண்ணிக்கிட்டாங்க. அனிதா அழுதாங்க. அதே மாதிரி ஸ்னேகனுக்கு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு விஷ் பண்ணாங்க. சோ ஸ்னேகனும் அழுவாரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா வந்துட்டு அவங்களுக்குள்ள இருக்க லவ்ல வந்துட்டு அழுக வருது, பேசும்போது ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். எல்லாத்தோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்தது வந்துட்டு இந்த அனிதாவும் அவங்க டாட்டரும் பேசும்போது ரெண்டு பொண்ணுங்களை தனியா விட்டுட்டு வந்துட்டு அந்த வீடியோ கால டக்குன்னு பார்க்கும்போது என்ன செய்யறாங்களோ எது செய்யறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தாய்க்கு ஃபீல் ஆகும். சோ அனிதா அழுதுருக்காங்க, அது நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூலி அவங்களோட தம்பி சொல்வாரு, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அம்மா விட உன்னதாக்கா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஜூலி கதறி கதறி அழுகிறாங்க. சோ ஜூலி வந்துட்டு இதுக்கு முன்னாடியே சொல்லிருக்காங்க, அது பேக்கா நான் பாக்கல, ஏன்னா முன்னாடியே சொல்லிருக்காங்க நான் எங்க அம்மாக்காகவும் என் தம்பிக்காக தான் நான் உலகத்துலயே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க. எந்த தம்பியுமே வந்துட்டு சும்மா வந்துட்டு அவ்வளவு பெரிய வார்த்தையே எனக்கு அம்மா விட உன்னதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா ஜூலி அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க தம்பியை பாத்துக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு அவங்க தம்பி சொல்ற அந்த ஒரு வார்த்தையிலே தெரியுது. இந்த மாம் அண்ட் டாட்டர் அப்புறம் வந்துட்டு அக்கா தம்பிங்க இவங்களுக்குள்ள விஷ் பண்ணிக்கும் போது வந்துட்டு தெரிஞ்சிச்சு வேலண்டைன்ஸ் டே வந்துட்டு லவர்ஸ் மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணணுமா, இந்த மாதிரி நமக்குள்ள பிளட் ரிலேஷன்மே வந்துட்டு நம்ம விஷ் பண்ணிக்கலாம், ஹாப்பியா இருந்துக்கலாம், நமக்குள்ள மனசுக்குள்ள இருக்கிறத ஷேர் பண்ணிக்கலாம். சோ இந்த ப்ரோமோ மூலமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வீடியோ மெசேஜ் க்ளோஸ் ஆனவங்க கிட்ட இருந்து உள்ள இருக்கிறவங்களுக்கு வரும்போது வந்துட்டு அவங்களுக்கு இன்னுமே மோட்டிவா இருக்கும், கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இவ்வளவு நாளா யாரையுமே பார்க்காம போன டிவி எதுவுமே இல்லாம தனியா இருந்தவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல ஃபேமிலியை மிஸ் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு யோசிச்சு பார்த்திருப்பாங்க என்ன செய்யறாங்களோ ஏது செய்யறாங்களோன்ற மாதிரி. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு மெசேஜ் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மோட்டிவா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் காலையில அந்த ப்ரோமோவோட தம்ப்நெயில பாக்கும்போது ஐயோ ஜூலி என்ன கதறி கதறி அழுகுறாங்க, வீட்டை விட்டு வெளியே போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு, யாரோ ஏதோ பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். பட் பரவாயில்ல, அப்படிலாம் கிடையாது, இந்த மாதிரி ஃபேமிலி கிட்ட இருந்து வந்த மெசேஜுக்கு தான் வந்துட்டு இவ்வளவு எமோஷனல் ஆயிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த வேலண்டைன்ஸ் டே வந்துட்டு இந்த பிக் பாஸ் வந்துட்டு விடுறதா தெரியல. நேற்று வந்துட்டு அந்த ரோஸ் தாம்பழத்தட்டு அது இதெல்லாம் போச்சு, இன்னைக்கு வந்துட்டு நிறைய ஹார்ட் கொடுத்து போய் ஹார்ட்டை கொடுங்க, இன்னும் நினைத்ததான் கொடுக்க சொல்ல போறாங்கன்னு தெரியல. சோ இதெல்லாம் ஓகே, எனக்கு இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒண்ணு வந்துட்டு பாலா வந்துட்டு அபிநய் கிட்ட போய் கொடுத்தது. பிக் பாஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே வந்துட்டு பாலா அந்த தடவை ரொம்ப கிளியரா இருக்காரு, நம்ம நியாயமா இருக்கட்டும் எதுனாலும் அப்படின்ற மாதிரி. சோ அவர் சொன்ன வேர்டுமே நல்லா இருந்துச்சு. அபிநய் கிட்ட வந்துட்டு நீங்க வந்துட்டு திரும்ப பிக் பாஸ்க்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்த டெசிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட ஹார்ட்டை கொடுக்குறது, அது நல்லா இருந்துச்சு பாக்குறது. அடுத்து ஷாரிக் வந்துட்டு வனிதா கிட்ட கொடுத்த ஹார்ட் வந்துட்டு எனக்கு உண்மையே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஆக்சுவலி டாஸ்க் வந்துட்டு எம்டி யுவர் ஹார்ட், உங்களுக்கு மனசுக்குள்ள ஏதாவது ஹெவி யார பத்தினாலும் ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா வந்துட்டு அதை சொல்லி வெளிப்படையா தீர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட் இருக்கும் நான் நினைக்கிறேன். சோ ஷாரி போயிட்டு வனிதா கிட்ட வந்துட்டு குடுக்கும் போது வந்துட்டு நான் வந்துட்டு உங்களை ஒரு கோ வனிதாவா பாக்கல, குழந்தை வனிதாவா தான் நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது. அவரோட இந்த வயசுல அவருக்கு இவ்வளவு மெச்சூரிட்டி இருக்கு அப்படின்றது உண்மையாவே பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். அடுத்த ப்ரோமோல வந்துட்டு ஒரு டாஸ்க் மாட்டிக்கிட்டான். இதுல வந்துட்டு ஒரு பொய் சொல்லணுமா, ரெண்டு உண்மை சொல்லணுமா, ரெண்டு டீமா பிரிஞ்சுக்கணுமா, அந்த ஆப்போசிட் டீம்ல இருக்கவங்க வந்துட்டு எது பொய்னு கண்டுபிடிக்கணுமா. வனிதா சொல்றாங்க, ஒரு மியூசிக் டைரக்டரை லவ் பண்ணேன், ஒரு ஹீரோ அந்த டைம்ல என்ன லவ் பண்ணாரு, நான் வந்துட்டு ஒரு அவார்டு வின்னிங் ஹீரோவை லவ் பண்ணேன். இதுல நம்ம எதை உண்மைன்னு சொல்றது எதை பொய்ன்னு சொல்றது இந்த ரகசியம் வனிதாக்கு தான் தெரியும், பாதி ரகசியம் ஊருக்கே தெரியும். சோ வந்துட்டு வனிதா இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஆனா ரெண்டு உண்மையை வேற சொல்ல சொல்லியிருக்காங்க, ரெண்டு உண்மையை கண்டுபிடிச்சா இல்ல எது பொய்னு கண்டுபிடிக்கிறது. எபிசோடு பார்த்தாதான் வந்துட்டு இந்த வனிதா பண்ற காமெடி எல்லாம் உள்ள உட்காந்து பண்ண முடியும். சோ வனிதாக்கு வந்து சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடையாதா? அடுத்து அபிராமி வந்துட்டு இந்த வீட்டுல எனக்கு யாரு மேலேயும் க்ரஷே கிடையாது, எனக்கு சால்சா ஆட வராது, நான் காப்பி அடிச்சு மாட்டினதே இல்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஏதோ காமெடி பண்ணிட்டு போனாங்க. அபிராமிக்கு எங்க க்ரஷ் வந்து டைரக்டா
காதல் தான் வருது. அடுத்த ப்ரோமோல வந்துட்டு இப்பதான் சொல்லி வாய மூடல வந்துட்டு நம்ம பாலாவும் அபிநயும் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கு, ஹார்ட் எல்லாம் குடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதுக்குள்ள வந்துட்டு சண்டை நாடுது. அதுல வந்துட்டு கடைசியா நம்ம பால நேனா எனக்கு என்ன பிச்சையா போடுற அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு கோபமா பேசுறாரு. சோ இது யார் மேல தப்பு அப்படின்றது வந்துட்டு நம்ம ஃபுல் எபிசோடு பார்த்தாதான் தெரியும். அதனால வந்துட்டு இந்த ப்ரோமோலாம் வச்சு நம்ம எந்த முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஃபுல் எபிசோடு பார்க்கணும். ஹார்ட் குடுத்துக்கிறாங்க, அதுக்கு அடுத்து உடனே அடுத்த நிமிஷமே வந்துட்டு அடிச்சு மோதிக்கிறாங்க. பிடிச்சிருந்துச்சு. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.